ஹாய், ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு சில்லு சில்லுன்னு வெயிலுக்கு ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பியர் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது மே மாதம் வந்துருச்சு, வெயில் வந்துருச்சு, குளு குளுல இருக்கலாம். பியர் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாங்க கேம்குள்ளே போவோம். இதில் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் நம்ம நார்மலே வச்சு விளையாடுவோம். பியர் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம். வாங்க, தப்பாக நினச்சிக்கிறீங்க, இது ஒரு கேம் தான், சரியா? இதுதான் நம்ம பியர் ஃபேக்ட்ரி. ஃபோர் குரூப்லாம் இருக்குதுப்பா. ஓகே, லெஃப்ட் ஆல்ட் அவங்கன்னா இன்டாக்ட். ஓகே, ஒன்று வருது. அக்கௌண்ட் ஒன்று போட்டோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு நம்ம அந்த ஃபேக்ட்ரியை வாங்கிக்கலாம். இந்த ஃபேக்ட்ரியை நம்ம ரீஸ்டோர் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம அது கரண்ட் கொண்டு வரணும், க்ளீனை சுத்தம் பண்ணணும், ஃபேக்ட்ரியை புதுப்பிக்கணும் ஃபேக்ட்ரியை. இதுக்கு முன்னால் இந்த ஓனர் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் எல்லா மிஷினை அப்படியே விட்டுட்டு போயிட்டார். அந்த மிஷினை நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறார் அவர். ஃபேக்ட்ரி ஓகே, நம்ம சுத்தம் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணுவோம். ஸ்பாட் அட்ஜஸ்ட் ரொம்ப ஓகே ஓகே. அவைய போட்டு திறந்துட்டோம்யா ஃபேக்ட்ரி. ஓபன் ஃபேக்டரி ஆபீஸ் ஸ்டோரா? ஓகே, நம்ம இப்போ ஆபீஸை திறப்போம். ஆபீஸ் எங்க இருக்கு கைஸ், உங்களுக்கு ஏதாவது தெரியுது ஆபீஸ் எங்க இருக்கு? டோர் ஆபீஸ் திறந்துடுவோம். ஆபீஸை திறந்தாச்சு. மேக் யுவர் செல்ஃப் எ காஃபி அலோஸ் யூ டு கிக் ஸ்ப்ரிண்ட். ஓகே, காஃபிக்கு எங்கே போவேன்? ஒரு கம்ப்யூட்டர் தான் எனக்கு இது. ஐயா நான் காப்பிக்கு எங்கே போவேன் தெரியலையே. இவன் காப்பியை போடுன்றான். சிலிண்ட்ரு வெளியே இருக்கு. ஆ, இந்தா இருக்கு காப்பி மிஷின். மேக் ஒன் காஃபி. ஓகே, காப்பி வந்தாச்சு. நம்ம காப்பியை குடிச்சிட்டு காப்பி எடுத்துக்கப்பா. அதுக்கு முன்னால் நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு கேமரா வியூ எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துருவோம். கண்ட்ரோல்ஸ், கண்ட்ரோல்ஸில் போயிட்டு வீக்கிறதுக்கு. ஓகே,
மாதிரி எதுவும் ஆப்ஷன் இல்லையோ? ஓகே, காஃபி எடுத்துப்போ. ஃபியூஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் நம்ம. ஃபியூஸ் இந்த இங்கே வச்சுருக்காங்க, ஃபியூஸ் எடுத்தாச்சு. எங்கடா வைக்கணும் ஃபியூஸை? ஓகே, சுவிட்சை போட்டு லைட் எல்லாத்தையும் வர வச்சிட்டோம்ல. சேஸ் த பம் பை த்ரோயிங் ஆப்ஜெக்ட் டு ஹிம். இது என்னடா புது வகையா கேம் இருக்கு? புரியலையே இந்த கேம் எப்படின்ட்டு. ஓ, மூஞ்சிலே தூக்கி அடிக்கணும்பா. கரெக்டு, நம்ம கிட்ட தான் அவர் புளிப்பு கட்டி சுத்திங்கிறார். ஒரே போடல ஒரு கதை புரிஞ்சு. ஓகே, முடிச்சு போ, வெளியே போ. நமக்கு இதான் ஃபர்ஸ்ட். ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் ஃபோர்க். ஓகே, கலெக்ட் பண்ணியாச்சு.
ஒன்றும் புரியலையே. ஆப்ஜெக்டிவ் வந்து ஓகே, ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் ஃபோர்க். என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு போருக்கு கண்டுபிடிக்கின்றானே. கிராஃப் போர், ஓ இதுதான், ஓ அந்த கைப்பா. சே, இது தெரியாமல் போச்சு. அசம்பிள் பண்ணியாச்சு, ஓகே. அடுத்து எங்க இருக்கு அப்படி? அடுத்து இந்த பக்கம் தான் எங்கேயும் காமிக்கிறாரு. இது உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த மூலையா இருக்கார்ல. ஓகே, ஃபோர்க் லிஃப்ட் இதாகிடுச்சு. ஃபேக்ட்ரி கேட்டை ஓப்பன் பண்ணோம். ஃபேக்ட்ரி கேட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டேக் அ கார்பேஜ் த்ரோ இன் டு பின். ஓகே, ஓகே, ஓகே. பை அ ப்ரூ மற்ற டூல் ஸ்டாப். கம்ப்யூட்டரில் போக வரணுமா? நம்ம லோக்காண்டா போச்சு. ப்ரூம் டூல் ப்ரைஸ் ஓகே, வாங்கியாச்சு. ப்ரூம் வந்துச்சுப்பா, ப்ரூம் அன்லாக். ரூம் வந்த பிறகு என்ன பண்ணுறோம்? நிமிஷம், ஓகே. கிராப் அ ப்ரூம் இன்சைட், கிராப் யுவர் ப்ரூம் தட் இஸ் இன்சைட் த ஃபேக்ட்ரி. ஓகே, இதாக இருக்குல்ல எக்யூப் ரூம். ஓகே, இப்போ வந்து கிளீன் த ஃபேக்ட்ரி ஃப்ளோர் வித் யுவர் ப்ரூம். இதா வரா, இதா வரா. ஓ, பை அ டூல் டெஸ்க். ஓகே, அது ஒன்று தான் க்ளீன் பண்ண சொல்லுது போல. ஒன்று க்ளீன் பண்ணிட்டோம். இது ஏன் கீழே போட முடியல? ட்ராப்பு, ஒரு நிமிஷம் இந்த செட்டிங்ஸில் போய் பார்த்துருவோம். ஆடியோ கண்ட்ரோல்ஸ், கண்ட்ரோல்ஸில் போயிட்டு ஜென்ரலாக ட்ராப்பு த்ரோ ஜி. ஓகே, ஜி வந்து ட்ராப்பா? இல்லையே, இல்லையே. கண்ட்ரோல்ஸில் போயிட்டு ஜி ட்ராப்பு ஆக்ஷன் த்ரோ. என்ன வரல?
இப்போ வந்து டூல் டெஸ்க் வாங்கலாமா? டூல் டெஸ்க் வாங்கியாச்சு. ஓகே, சந்தோஷம், சூப்பர். டூல் டெஸ்க்கு எக்கிப் யுவர் செல்ஃப் வித் ஏ நியூ டூல் பாக்ஸ். ஓகே, டூல் பாக்ஸ் போய் எடுக்க சொல்கிறாங்க. இருக்குல்ல எக்கிப் டூல் பாக்ஸ். ஓகே, எக்கிப் ஆயிடுச்சு. யூஸ் யூர் டூல் பாக்ஸ், ஸ்க்ரூ ஆல் த போல்ட். ஓகே, அதை இது பண்ணியாச்சு. எல்லா போல்டையும் டைப் பண்ணுங்க. நான் ஒரு ஃபேக்ட்ரி, இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை ஒரு ஆளாக ரெடி பண்ண சொல்கிறீங்க? நியாயமாக அதெல்லாம் ஓகே. யூஸ் த டூல் பார் ஸ்க்ரூ ஆல் போல்ட். ஐயோ, ஏதோ பக் ஆயிடுச்சுங்க. ஓகே, பக் சரி ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து நம்ம இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறோம்.
அடடே ஒரு நெட்டு போடலப்பா. என்னப்பா எனக்கு இங்கேயே காமிச்சு முடியும். Find the first support for your storage. Find the first support in there. There, Gabi. F would throw. F would assemble the storage support. Okay. Renda, the diploma. Okay, Chachi. Find the plate. Okay, F கொடுத்துருவோம். இங்க வச்சாச்சு. ஓ, நம்ம இன்னும் நிக்க வைக்கல. Find the place plate to for find the plate for your storage note. இங்க தான் ஹைலைட் பண்ணி காமிக்குது. Object dark you are the data okay increase the reputation of your factory to level 2 okay ayyo yo idala ukandu panninga ma po எல்லா ஸ்க்ரூயும் நீங்க மாட்டி நான் எப்போ ஃபேக்டரி ரன் பண்றேன். உங்க அப்புறம் நான் எத்தினி இருக்குது பாரு.
இது கல்வி மாற்றத்தில் எனக்கு போதும் போதும் ஆகிடும் பொழுது. அது முடிச்சு இது முடிச்சு அதாவது அந்த டூல் கிட்டை வச்சு இருந்து செலக்ட் பண்ணால் தாங்க செலக்ட் ஆகுது, இல்லைனா செலக்ட் ஆக மாட்டேங்க. நம்ம பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி உட்காந்து தலையிடுங்க வேண்டியதாக இருக்கு. இது ஒன்று ஒன்றுத்துக்கும் டைட் பண்ணதுக்கே நமக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும் பொழுது. இன்னும் அவ்வளோ இருக்குது அப்பா. இதுதான் நம்ம ஃபேக்ட்ரியோட ரெப்புடேஷனா? நான் தெரிஞ்சிருந்தால் ஃபேக்ட்ரியே ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேனே. ஓகே, இன்னும் இத்தனை இருக்கு அப்பா.
சீக்கிரம் போன தம்பி. ப்ளே பண்ணிகிட்டே உட்காந்துருப்போம். ஹலோ, டைட் பண்ணுங்க டைட் பண்ணுங்க டைட் பண்ணுங்க டைட் பண்ணுங்க டைட் பண்ணுங்க. நாளைக்கு முன்னாச்சு இவ்வளோ தான் இன்னும் அங்கே நடந்தது. அவ்வளோ கடகடன்னு பண்ணிட்டு போயிடும். அடுத்து இங்கே போயிடுவோம். சீக்கிரம் டைப் பண்ணுங்கப்பா. இருக்கு பையன் வந்துட்டான் பார்த்து திருப்பியும் உள்ள.
வரண்டி இரு, இன்னும் ஒரு அடி ஆச்சா நீ மண்டையை போட்டுரு, தெரியல. அடங்கப்பறானே, எப்படிலாம் தப்பிக்கிறான் பாவன். வரேன் எரியை, வரேன் எரியை. உன்னை வந்து இன்னைக்கு நான் ஒரு வழியாக ஆக்காம போட மாட்டேங்க. தொண்டையில் ஒன்று வச்சேன்னா போயிடு, கிளம்பு, போ, போயிட்டோ, போ கிளம்பு. ஐயோயோ, இன்னும் எவ்வளோ தான் இதெல்லாம் போ. இது நாலு மாட்டியாச்சு, இது நாலு மாட்டியாச்சா, இது இல்ல பாக்கி இருக்கு. எஃப் எல்லாத்தையும் மாட்டியாச்சு, அதையும் மாட்டியாச்சு. அடுத்து இங்கே ஒன்று இருக்கா,
கடகடன்னு முடிக்கணும் காய்ஸ். நம்ம இது கடகடன்னு முடிச்சா தான் இன்னைக்கு எபிசோடில் நம்ம ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுற முடியும். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் போட்டாச்சு, இதில் போட்டு இதில் இன்னும் சரியாக போடல, ஒரு போல்டு போடல, ஒரே ஒரு போல்டு, ஒரே ஒரு போல்டு, எல்லாம் ஓகே. இந்த ஒரு போல்டை டைப் பண்ணிடுவோம். எல்லா வேலையும் முடிஞ்சுதான், எல்லா போலையும் கரெக்டாக மாட்டியாச்சா உத்தர பார்த்துருவோம். ஓகே, எல்லா போலையும் கரெக்டாக மாட்டிருக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடணும்.
ஓகே, க்ளீன் கார்பேஜ் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் கார்பேஜ் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் கார்பேஜ் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் கார்பேஜ் க்ளீன் பண்ணியாச்சு. இங்கிருந்து தூக்கி காஃபி ஒன்று குடிச்சிருவோம்பா. மேக் ஒன் காஃபி. காஃபி குடிச்சா தான் பாருங்க கொஞ்சம் சுத்துருப்பாக வேலை செய்வான். கட 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 கடன்னு பண்ணும். அப்ஜெக்டிவ்ஸ் 15 குப்பையை தூக்கி போடணும், ஒரு பக்கெட் க்ளீன் பண்ணும். எஃப் ஓகே, அது சரியாச்சு. ஆள் கிளியர். என்ன பண்ணணும்? இங்கேருந்து அங்கே அங்கே தூக்கி போட்டோம்னா அங்கே போய் விடணும். அவ்வளோதான். இங்கேருந்து தூக்கி போட்டோம்னா அங்கே போய் விடணும். Good news! I found some subsidies for your factory. You will receive a transfer. With this amount, you should be able to destroy the separation of the factory and renovate the machine in the back of the factory. If you need more money, there are some investors interested. You can go to the computer to see about it and also see the conditions. ஓ, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சப்சிடி கண்டுபிடிச்சிட்டாங்க. சப்சிடி கண்டுபிடிச்சதை நம்மளுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்களாம். கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படுது. அது இதை வச்சு செவுத்தை உடச்சி கொஞ்சம் பார்ட்டிஷன் பெருசு பண்ணிக்கோங்க, ஃபேக்ட்ரி ரெனோவேட் பண்ணுங்கள், மிஷின்லாம் எடுத்துருவாங்க. நம்ம கொஞ்சம் காசு வேணும். அதுக்கு வந்து இன்வெஸ்டர் நான் கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சிக்கிறேன். நம்ம போய் அதை கம்ப்யூட்டரில் போய் பாருங்கள், அவங்களுக்கு அதை பற்றி தெரியும், அவங்களோட கண்டிஷன்லாம் என்னன்றது தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளோட அக்கௌண்ட்டு சொல்கிறாரு.
வேகமாக கம்ப்யூட்டர்கிட்ட போனோம். கம்ப்யூட்டர்கிட்ட போனோன்னா கம்ப்யூட்டர் வந்து மற்ற டீட்டெயிலாம் சொல்லுவோம். ஓகே, டெலிவரி எதுவும் வரல. ப்ராடக்ட், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், நம்மளுக்கு என்ன வேணும்? நியூ எக்ஸ்டென்ஷன், பை நியூ எக்ஸ்டென்ஷன் ஃபோர் கிளிப்ட் வேணாம். இன்வெஸ்டர்ஸ், ஓகே, இன்வெஸ்டர்ஸ் வந்து 7,525, ஆனால் 15%, ஓன்டு இன்ட்ரெஸ்ட் 25%. எதை வாங்கலாம்? லேண்டட் மணி, லேண்டட் மணி, இண்டிவிஜுவல் லிட்டில் சவுண்ட், நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் சின்ன 1,000லாம் வேணாம், நம்ம தேவைப்படுறப்ப எடுத்துப்போம். கம்பெனி என்ன வேணும்? நியூ எக்ஸ்டென்ஷன் வாங்கியாச்சு. கெயின் அப்ஜெக்டிவ் அன்லா கிரீன் கிரஷர் இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ். வாங்கிடுவோம். கிரெயின் க்ரஷர் வாங்கியாச்சு. கிரெயின் க்ரஷர் இது வந்து விதை விதை அரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கியாச்சு. அக்செப்ட் கான்ட்ராக்ட் யூஸிங் கம்ப்யூட்டர். கான்ட்ராக்ட் என்ன கான்ட்ராக்டு? கான்ட்ராக்டு அக்செப்ட் சப் கான்ட்ராக்ட் பியூர் டிஸ்ட்ரிபியூஷன் ரிவார்ட் மணி $874 அக்செப்டட். 25 ஆர்டர், 1 pallet ஆஃப் ரா மால்ட். எங்கடா போய் வாங்குறது? எம்ப்ளாய் ஆப்பு, ஆப்ஜெக்டிவ், ஓகே, திருப்பி அதில் தான் ஆர்டர் பண்ணும் பொழுது. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இண்டஸ்ட்ரியல் டெலிவரியில் போயிட்டு, இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட் கிட்ட போயிட்டு, ரா மால்ட்ஸ். ஓகே, ஒரு ப்ராடக்ட்டு ஒரு பேலட்டில் எத்தனை பிடிக்கும்? ஓகே, எட்டு வாங்குவோம். இந்த ஆர்டர் பண்ணியாச்சு. ஓப்பன் த பேக் டோர் ஆஃப் த ட்ரக்கு அண்ட் அன்லோட் இட். ஓகே ஓகே, நாங்கள் போகிறோம் போகிறோம் போகிறோம். லாரி லாரி லாரியில் வந்துச்சு, லாரியில் வந்துச்சு. அது எப்படி ஃபோர் கிளிப்டு? இ மூ இ வந்து
இப்படி தூக்குது ஏண்டா தூக்க முடியல. என்ன ஆச்சு, ஏன் எடுக்க முடியல? ஒருத்த என தேவையில்லாத தொல்லை பண்ணிடுங்க. பேக்கு காசு எல்லாம் காமிச்சிருக்கலாம் அவங்க. தொண்டையில் போ.
இதுக்கு என்ன பண்ணுறதே எனக்கு ஒன்றும் புரியல. ஒரே அம்சம் புரியல 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 எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இப்போ புரிஞ்சு போச்சுல, இப்போ புரிஞ்சிருச்சுல. எட்ரா அந்த போக்கலிப்ப போடா ரிவர்ஸில். ஓகே கேமரா சுவிட்ச் போயிடும்.
இது புரிந்து விட்டது. இந்த வண்டியை ஆஃப் பண்ணுங்கடா, ஆஃப் பண்ண கயபய 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 கத்தினே இருக்குது. ஐயா இந்த வண்டிக்கு எதாவது ஆயிடுச்சு. தோத்திட்டு வந்துடும். போடு மண்டையிலே போடு. பிம்ப் மை ஃபோர்க்லிஃப்ட், யூ ஆர் ரிசீவ் நியூ டியூனிங் பார் நியான். ஓகே வச்சு நம்ம என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியுது. இந்த ஃபோர்க் லிஃப்ட் இப்போ வேலை செய்ய மாட்டேங்குது. ஃபோர்க் லிஃப்ட் வேலை செய்யறதுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? வேலை செய்யறதுக்கு ஏதாவது இதுதான்ப்பா மேட்ரு. இது தெரியாமல் நான் இவ்வளோ நேரம் தடவினுங்கிறேன்ப்பா. ஆக்சுவலி இது ஃபோர் லிஃப்டில் எடுக்க வேண்டிய வேலையே இல்லைப்பா. இல்லை அந்த வண்டி போயிடுச்சுப்பா. பார்ப்பேன். டர்ன் ஆன் கிரீன் க்ரஷர்.
நான் வண்டியில் தான் எடுக்கணும்ட்டு ஒரு நாள் தடவை 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 நினைக்கிறேன். ஏ வர ஏறாடி தச்சு இந்த பேரட்டை எடுத்துக்கிட்டு இங்கே பேஸ் பண்ணிட்டு இந்த ட்ரக்கு சவுண்டு என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. என்னாது இது, நம்மளுக்கு ஒன்றும் புரியலையே. இந்த டிராக்டர் ஃபோர்க் லிஃப்ட்டுக்கு என்னாச்சு? ஷிஃப்ட்டு டர்போ சுவிட்சு கேமரா எக்ஸிட்டு ஆறுன்னு லெஃப்ட் ஷிஃப்ட்டு பார்த்துருவோம். போய் புது போர் கிரிப்டே வாங்குறேன்டா உங்கள டெலிவரி போர் கிரிப்டு கான்ட்ராக்டு இன்வெஸ்டர் போர் கிரிப்டு இன்ஜினியர் ஸ்பாயில் என்ன பிரச்சனை? கிராப் சுரிசோ சாக் ப்ரம் பேலட் ஓகே, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபோர்க் லிஃப்ட் இப்போ வேலை செய்யலையா, அதுக்கு என்ன பிரச்சனை? ப்ரொபைன்ட் அன்லாக் டர்போ ஃபைல் எல்லாம் வேணாம். வீச்சு லைட்ஸு என்ன பண்ணுறது? ஓகே ஓகே இப்போ புரியுது. எஸ்கேப் பண்ணிவிட்டு என்ன வெளியே போகிற வழி தானா? வெளியே போயிட்டு நீங்கள் ஒரு சிலிண்டர் இருந்துச்சேன், இதை சிலிண்டரை கிராப் பண்ணி நீங்கள் வச்சாச்சு. இங்கே வச்சுட்டு இப்போ ஃபோர் கிளிப்ட் எடுப்போம்டா. எப்படி கண்டுபிடிச்சோம்ல? அது சிலிண்டர் நான் அந்த வண்டியில் பார்த்தேன். இந்த வண்டியில் நான் சிலிண்டர் பார்க்கல. இப்போ நான் அங்கே பார்த்தோன்னா அந்த சிலிண்டர் பார்த்தோன்னா டக்குன்னு தெரிஞ்சது. ஒரு இடத்துல நம்ம சிலிண்டர் பார்த்தோமே சிலிண்டர் எங்கே அப்படின்ட்டு.
ஓகே சரியா போச்சு. ஓகே வீடியோ என்ன அந்த வண்டியை வழியா கிராப் சாக் பலட். ஓகே வெளியே போயிட்டு தம்பி நீங்கள் ரீச் பண்ண அவங்க போங்க அங்கே சாக் பலட் எடுத்து போ. எஃப் கிராப் சாக் பலட் இது எடுத்துட்டு போயிட்டு நம்ம அந்த கன்வேயர் பெல்ட் மேலே வைக்கணுமா? கன்வேயர் பெல்ட் மேலே ஒன்று ஒன்றையும் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர முடியாமல் கிளீன் த டர்ட் அண்டர் த கிரைண்ட் சென்டர். ரிஃபைன் ஒன் வால்ட் பேக் சம் டிப்ஸ் ஆன் த கிரீன் க்ரஷர் டேப் த ஹெல்ப் மெனு. கிராப் சோர்ஸ் விஃபைன் ஒன் மால்ட் பேக் சம் டிப்ஸ் ஆன் த கிரஷர்.
ஹீட்டிங் ப்ராசஸ்னு வருது, என்ன பண்ணணும்? போ போயிடுச்சு. இங்கே என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. ரிஃபைன் ஒன் மால்ட் பேக், ஓகே ரிஃபைன் பண்ணியாச்சு. சம் டிப்ஸ் ஆன் த கிரீம் க்ரஷர், டேப் த ஹெல்ப் மெனு அப்படின்னு வருது. எனக்கு இருக்கு ஹெல்ப் மெனு, ஹெல்ப் மெனு அப்படி ஸ்டாக் கூட. ஆமாம், இது ஓகே. ஃபேக்ட்ரி லைட்டிங் அது ஓகே, கிளீனிங் ஓகே, ஃபோர் ட்ரிப் டூ ஓகே, ஸ்டோரேஜ் ஓகே, இன்டர்டக்டர் ஓகே, ரெப்புடேஷன் ஓகே, கிரீன் கிஷப் ஓகே. கிரீன் கிஷப் த ஃபஸ்ட் மிஷின் ஓன் டிஃப்ரெண்ட் ப்ராஷன் ஓகே. அது அவர்கிட்ட கிரீன் கிஷப் கொடுத்துட்டோம். மூணாவது டேக் த டைம் டு கிளீன் த இம்பார்ட்டன் அதர்வைஸ் அடுத்து பக்கத்தில் சைடில் இருக்கு. இது புரியுதுரா? இப்போ புரியுதுரா எனக்கு? export your first product to this, to do this place your parent first, place your parent. That's full of the resource you have refined in the trunk of the cab. எங்கே வந்துச்சுன்னு தெரில. இந்த பேலட் இருக்குமோ, இந்த பேலட் பறந்து போச்சு, எங்கே பறந்து போச்சு தெரில. Export your first production to do this, place your palette of the resource
Where's the pallet? The pallet is there. Ini weapon 17 sah.
ஓகே, அப்போ இது செய்ய சொல்கிறாங்க. மொத்தம் நம்ம 17 பேக் செய்யணும். ஒரு பேக் ஆல்ரெடி போயிடுச்சு, ரெண்டாவது பேக், மூணு பேக் செஞ்சிட்டோம். பைத்தியத்துக்கிட்ட மாட்டேங்க, நான் கஷ்டப்படுறேன்னேப்பா கடவுளே. முடியலையே முடியலையே, ஒருத்தனை அடிச்சு மண்டையை ஒடிச்சு தேத்தி விட்டு அந்த டோரை லாக் பண்ணி செக்யூரிட்டி கடவுள். நெகி சேனல் எல்லாம் கட்டுறானப்பா.
சீக்கிரம் போகணும், இன்னும் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். காஃபி குடிச்சிட்டு அப்படியே வேகமாக போகலாம். அதை அன்லோட் பண்ணி
ஓகே இதில் ஃபோர் ப்ளூ ப்ளஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இது ஒன்று ஒன்று போய் திறந்து விட்ருவோம். திறந்து விட்டு பண்ணுறதுக்கு
இப்போ நம்ம அந்த இதை முடிக்கிறதுக்கு தயாராக வேண்டி தான். எடுத்துக்கலாம், இங்கே வச்சுருவோம், எடுத்துக்கலாம், இங்கே வச்சுருவோம், எடுத்துக்கலாம், எழுதுவோம், எடுத்துக்கலாம், இங்கே வச்சுருவோம். எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி
ஓகே, இந்த வேலை முடிஞ்சு இங்கே போயிட்டு இங்கே ஒரு பேரட்டை வச்சுருவோம். இந்த ஒரு பேரட்டை எடுத்து தூக்கி கொண்டு வச்சு ஃபுட் கொடுத்து கீழே வச்சுருவோம். இது இங்கே போட்டாச்சு, போயிட்டியா? கான்ட்ராக்ட் பண்ணிச்சு. இப்போது கிரெஸ்ட் மால்ட் பேக்கை இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும். கிரெஸ்ட் மால்ட் பேக் எக்ஸ்போர்ட் பண்ணும், அதுக்கு வந்து ஆர்டர் பண்ணும். டெலிவரிக்கு போய்ட்டு 20 போட்டா 800 ஆர்டர்
தான் பொறுமையாக பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாத்தியா என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டாஸ்கில் ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்து செட்டிங்ஸ் சேவ் கேம் கொடுத்துருவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு லேண்டை வாங்கி அந்த லேண்டை சுத்தம் பண்ணி அது ஃபோர் கிளிப்டை ரெடி பண்ணி ஃபோர் கிளிப்லேருந்து ஒரு டாஸ்க்கை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங்கில் உங்களுக்கு லைவில் வரேன். அடுத்து என்ன டாஸ்க்கு, இந்த 50 க்ரஷ் பேக்கு நான் வந்து டெலிவரி பண்ணணும். 50 க்ரஷ் பேக் எடுத்து கொடுத்து நம்ம ஒரு ஃபேக்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ரன் பண்ணுறோன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேக்கில். அன்டில் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் லைவை பார்த்ததுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சைடில் ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் அது கமெண்ட்டாக எனக்கு சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களோட வியூஸ்க்காக. தேங்க்யூ, see you then, bye bye.